அகத்திய மகான் இந்த வீடியோவில் சகல கலை நாணம் எல்லாம் இதற்கு ஒவ்வாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றின ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு தெரியணும்னா அகத்திய மகான் சொல்கிற இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள். தாய் மூலம் மலரில் போட்டு என் செயல் யாரெங்கும் இல்லை அல்லையா, இவை அனைத்துமே அகத்திய மகான் உங்கள் செயலையா, உங்கள் செயலையா. அகத்தியமானே சத்திய பராபரமே இறைவா இறைவா இறைவா. வணக்கம், இது உங்கள் அகத்திய மகானின் ஸ்ரீ சக்கர ஜோதிடம். இந்த ஸ்ரீ சக்கர ஜோதிடத்தில் நல்லபடியாக நாங்கள் இப்போது வீடியோ கால் மூலமாக, வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலயமா எல்லாருக்கும் கன்சல்டேஷன் கொடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு நம்பர் இங்கே போட்டிருக்கோம், அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி இருக்கிற அதே நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் தான். அந்த நம்பர் மூலயமா நீங்கள் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வாசியோக பயிற்சியில் என்னென்ன சந்தேகம் இருக்கோ எல்லாத்தையும் வீடியோ கால் மூலயமாகவே நீங்கள் கேட்டுக்கலாம். அந்த வீடியோ காலுக்கு ஒரு சில கட்டணம் இருக்குது, ஒரு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கும். அதை நீங்கள் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு நீங்கள் நல்லபடியாக கேட்டுக்கலாம். ஜோதிட கேள்விகளுக்கும் நீங்கள் எப்போனாலும் அப்பாயின்மெண்ட் போட்டுக்கலாம். அதுவும் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலயமா நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு ஜோதிட கேள்விகளை நீங்கள் கேட்டுக்கலாம். மூன்று கேள்விக்கு ஒரு சில கட்டணம் நாங்கள் வச்சுருக்கோம். அந்த கட்டணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த மூன்று கேள்வியை நீங்கள் வீடியோ கால் மூலமாக நல்லபடியாக கேட்டுக்கலாம். உங்கள் வீட்டில் வாஸ்து குற்றம் இருக்குது, சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் அந்த வீடையும் நீங்கள் வாட்ஸ்அப் வீடியோ மூலயமாக காட்டிட்டு ஆன்லைன் மூலயமா நீங்கள் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த வாட்ஸ்அப் வீடியோ மூலயமா உங்கள் வீடை காட்டி நல்லபடியாக வாஸ்து குற்றம் ஏதாவது இருந்தாலும் அதையும் நீங்கள் சரி பண்ணிக்கலாம். இதுக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் நீங்கள் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டுடணும். அப்பாயின்மெண்ட் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்னால் மட்டும்தான் வீடியோ காலில், வாட்ஸ்அப் வீடியோ காலில் உங்களுக்கு நேரம் கொடுக்கப்படும். உலகத்திலேயே வாசியோகத்துக்கு மூலமானது ஒவ்வொரு மனிதனுடைய வாசி மந்திரம் அப்படின்னு சொன்னது ஸ்ரீ சக்கர ஜோதிடத்தில் நாங்கள் மட்டும்தான். அதே மாதிரி உலகத்திலேயே எல்லா மனுஷனுக்கும் வாசி மந்திரம்தான் ஆதி மூலம் அப்படின்னு அவங்களுடைய மூச்சு காத்துக்கு மந்திரம் கொடுக்கறதும் இந்த ஸ்ரீ சக்கர ஜோதிடத்தில் மட்டும்தான். உலகத்திலேயே வாசியோக பயிற்சியில் இத்தனை நிலைகள் இருக்குது அப்படின்னு உண்மையான நிலைகளை எடுத்து சொன்னதும் இந்த ஸ்ரீ சக்கர ஜோதிடம் தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஸ்ரீ சக்கர ஜோதிடம் முழுக்க முழுக்க அகத்திய மகான் மூலமாக நடக்கப்படுறது தான் இந்த ஸ்ரீ சக்கர ஜோதிடம். இது உங்கள் அகத்திய மகானின் ஸ்ரீ சக்கர ஜோதிடம். நான் உங்கள் ஆனந்தராய் சப்பானி. இறைவனை அடையக்கூடிய மூலமான பாதை எது அப்படின்னு பார்த்தா வாசியோக பயிற்சி தான் இறைவனை அடையக்கூடிய மூலமான பாதை. இதை ஃபஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி நீங்கள் டெய்லி கோவிலுக்கு போனாலும் சரி, இல்லாட்டி டெய்லி கோவிலுக்கு போய் அபிஷேகத்தை பார்த்தாலும் சரி, சிவனுக்காக உங்களுடைய சொத்தை எல்லாம் எழுதி கொடுத்தாலும் சரி, இல்லைன்னா சிவனுக்காக உங்களையே நீங்கள் பலி கொடுத்துக்கிட்டாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் வந்து இறைவனின் பாதத்தை அடைய முடியாது. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இறைவனின் பாதத்தை நீங்கள் அடையணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வாசியோக பயிற்சி தான் செய்யணும். அந்த வாசியோக பயிற்சி செய்கிறதுக்கு உங்கள் உடம்புக்குள்ளே ஓடக்கூடிய அந்த வாசியுடைய மூலமான மந்திரம் தான் ரொம்ப 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 முக்கியம். அந்த மந்திரத்தை வச்சு தான் நீங்கள் வாசியோக பயிற்சியே செய்ய முடியும். நீங்கள் வந்து ஒரு பெரிய கட்டட கலைஞராக இருக்கலாம், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு பெரிய ஓவியம் வரக்கூடிய பெரிய ஓவியராக இருக்கலாம், அதே மாதிரி நீங்கள் வந்து எல்லா கலைகள்லேயும் தேர்ந்திருக்கலாம். அந்த கலைகள் எல்லாமே இந்த வாசியோக பயிற்சிக்கு ஒவ்வாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் உண்மையான விஷயம். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சகல கலைகள் யாவும் இதற்கு ஒவ்வாது அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. சகல கலைகள் எல்லாமே இந்த நீங்கள் படித்த எல்லா சகல கலைகளையும் இந்த வாசியோக பயிற்சியில் நீங்கள் பயன்படுத்தவே முடியாது. ஏன்னா வாசியோக பயிற்சி அப்படின்றது இறைவனை நோக்கி அடையிறது அப்படின்றது எப்பயுமே ஒரு பயிற்சி தான். அந்த பயிற்சியில் தான் நீங்கள் உங்கள் வாசியோட கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பேசி உங்கள் வாசியை உந்தி உந்தி மேலே தள்ளணும்
அதுதான் பத்தாம் வாசலில் ஊதுறது, அதுக்கப்புறம் பதினோராம் வாசலில் திறக்கிறது, அதுக்கப்புறம் மயில் நிலைக்கு போய் உங்கள் வாசி சித்தி அடையிறது, அதுக்கப்புறம் மயில் நிலையில் இருந்து ஒவ்வொரு நாளும் வாசியோக பயிற்சி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வாசியை மேல்நிலை அடைய வைக்கிறது. இதற்கு வந்து நம்ம இந்த பூமண்டலத்தில் கற்றுக்கிட்ட எந்த கலைகளுமே வந்து இதற்கு வந்து இணையாக இருக்காது. அந்த கலைகள் மூலயமா இந்த வாசியோக பயிற்சியை மேல்நிலை அடைய வைக்கவும் கண்டிப்பாக முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வாசியோக பயிற்சிக்கு பயிற்சி மட்டும்தான் முக்கியம். அது வாசி மந்திரம் வச்சு நீங்கள் வாசியோக பயிற்சி செஞ்சு தான் ஆகணும். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், நீங்கள் கலை நுட்பத்தில் சிறந்த மனிதராக நீங்கள் இருந்தாலுமே சரி, இந்த பூமண்டலத்தில் கண்டிப்பாக இறைவனை அடையணும்னா வாசியோக பயிற்சி தான் பண்ணணும். அந்த வாசியோக பயிற்சிக்கு நீங்கள் அடைஞ்ச எந்த கலைகளுமே அந்த வாசியோக பயிற்சிக்கு உதவாது. இதுதான் உண்மையான விஷயம். எல்லா கலைகளும் நம்ம உடல் சார்ந்தது தான், எல்லா படிப்பும் நம்ம உடல் சார்ந்தது தான், வாசி சார்ந்தது கிடையாது. அப்போ வாசியோக பயிற்சி மட்டும்தான் வாசி சார்ந்தது. வாசியோக பயிற்சி மூலியமாக மட்டும்தான் நாம் இறைவனின் ஞானத்தை அடைய முடியும். இதுதான் உண்மையான விஷயம். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் அகத்திய மகான் சொல்லக்கூடிய சகல கலைகளும் இதற்கு ஒவ்வாது. இது உங்கள் ஸ்ரீசக்கர ஜோதிடம். சித்தர்கள் சொன்ன ஸ்ரீசக்கர ஜோதிட மண்டல பூஜை முறைகள். வியாபார தடைகள் விலக லாபம் அதிகரிக்க செய்யும் பூஜை முறை. 2. குழந்தை பாக்கியம் கிடைக்க செய்யும் பூஜை முறை. 3. வழக்கில் வெற்றி பெற செய்யும் பூஜை முறை. 4. கல்யாண தடை நீங்கும் பூஜை முறை. 5. பில்லி சூனியம் ஏவல் மற்றும் உங்கள் வீட்டில் உள்ள துர்சக்திகள் விலகும் பூஜை முறை. 6. நினைத்த வேலை கிடைக்க செய்யும் பூஜை முறை. 7. பிரிந்த தம்பதியர் இணையும் பூஜை முறை. 8. பணத்தடை விலகும் பூஜை முறை. 9. நோய் விலகி ஆரோக்கியமாக வாழும் பூஜை முறை. 10. ஆயுள் பயம் நீங்கும் பூஜை முறை. இந்த பூஜை முறைகள் எல்லாம் ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் செய்ய வேண்டும். பூஜைகள் அனைத்தும் நீங்கள் உங்கள் வீட்டில் செய்ய வேண்டியவைதான். அதை எப்படி செய்ய வேண்டும் என்று நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு வீடியோ அனுப்புவோம். அதை பார்த்து நீங்கள் பூஜை செய்து வாழ்க்கையில் சித்தர்களின் ஆசியுடன் வெற்றி பெற எங்கள் வாழ்த்துக்கள். சித்தர்கள் சொன்ன ஸ்ரீசக்கர ஜோதிடம் பார்க்கும் முறை. நீங்கள் ஒரு வெள்ளை பேப்பரில் உங்கள் பெயர் வயதை எழுதிவிட்டு ஒரு முக்கோணம் வரைவதை உங்கள் செல்போனில் வீடியோ எடுத்து உங்கள் ஜோதிட கேள்விகளை செல்போனில் டைப் செய்து வீடியோவையும் கேள்வியையும் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் 9962377857 என்ற எண்ணிற்கு அனுப்பவும். நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு பதில் அனுப்புவோம். இது உங்கள் ஸ்ரீசக்கர ஜோதிடம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.